ஸோ ஹே ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் சூர்யா. ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஒரு பேர் தான் வால்டர் சோமர்ஃபோர்ட். இவர் தான் வேர்ல்டுலேயே த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன் இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1918 வேர்ல்ட் வார் டைம் அப்போ ஒரு ஈவினிங் இவர் ஹார்ஸ் ரைட் போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு டைம் இவரை மின்னல் தாக்கியிருக்கு. அப்புறம் அதிலிருந்து இவர் ரிக்கவர் ஆகி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 1924 நடந்திருக்கு. இவர் கனடாவில் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போயிருக்காரு. அப்போது ஒரு பாண்டில் உட்காந்து இவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது இவரை செகண்ட் டைம் மின்னல் தாக்கியிருக்கு. செகண்ட் டைம் மின்னல் தாக்குனதில் இவர் உடம்போட வலது பக்கம் சேலிலேருந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதிலிருந்தும் இவர் ரிக்கவர் ஆகிட்டார். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 1930 நடந்திருக்கு. இவர் வந்து பார்க்கில் இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு இருந்தார். திடீர்னு வெதர் சேஞ்ச் ஆகி மறுபடியும் இவரை மின்னல் தாக்கியிருக்கு. கொஞ்ச நாளில் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவரும் 1932 இறந்தும் போயிடுறாரு. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கனடாவில் இவர் உடம்பை அடக்கமும் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மின்னலுக்கு இவர் மேலே என்ன கோபமே தெரில. 1936 இவரோட கல்லறை மேலேயும் மின்னல் தாக்கி அதை சுக்குநூறாகவும் உடைச்சிருக்கு. இதில் என்ன மிஸ்ட்ரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1918 ஒவ்வொரு 6 இவரை மின்னல் தாக்கியிருக்கு. ஸோ அதனால தான் இவரை மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன் இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.